வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். 2023 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் மாத சம்பளம் பெறுவோரின் வருமான வரி விலக்கு தொகை அதிகரிக்கப்படுமா? முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மத்திய அரசு 2023-24 ஆண்டிற்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த பட்ஜெட்டில் மாத சம்பளம் பெறுவோரின் வருமான வரி விலக்கு தொகை அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் 2023-24 ஆண்டிற்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணிகள் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நடப்பாண்டிற்கான பட்ஜெட் வருகிற பிப்ரவரி 1 திருமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு நிதி அமைச்சர் மாத சம்பளதாரர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் மாத சம்பள வர்க்கத்தினருக்கான நிலையான விலக்கு வரம்பு அதிகரிக்கப்படும் என வரி நிபுணர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். ஏனெனில் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு வீட்டிலிருந்து வேலை பார்த்த ஊழியர்கள் தற்போது அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதனால் இவர்களுக்கு வீட்டு வாடகை, போக்குவரத்து, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் மாத சம்பளம் பெறுபவர்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நிவாரணம் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்பது ஊழியர்களின் போக்குவரத்து, மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளை அடிப்படையாக கொண்டு ஊழியர்கள் செலுத்தும் வருமான வரியிலிருந்து கழிக்கப்படும். கடந்த 2018 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ₹40,000 அதன் பின்பு கடந்த ஆண்டு ₹50,000 உயர்த்தப்பட்டது. இப்போது வெளியாக இருக்கும் பட்ஜெட்டில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தொகை ₹75,000 உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் மாத சம்பளம் பெறும் வரி செலுத்துவோருக்கு தேவையான நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.